செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மேல இன்னைக்கு நடந்த விசாரணையில அவர் சார்பா ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் சில பரபரப்பான குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை மேல முன் வச்சிருக்காரு. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குல அமலாக்கத்துறையால ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செஞ்ச மனுவை யாரு விசாரிக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கும் எம்பி எம்எல்ஏக்கள் வழக்க விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றத்துக்கும் இருந்தது. கடைசியா உயர்நீதிமன்றத்துக்கு போய் ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரிக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரி மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மேல வந்து விசாரணை நடந்து இன்னைக்கு விசாரணை முடிஞ்சு வர 20ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணை நடந்தப்போ செந்தில் பாலாஜி தரப்புல மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராகி அவருடைய வாதங்களை முன்வச்சாரு. அப்போ செந்தில் பாலாஜி மேல கூறப்பட்டிருக்கிற சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டு 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்லப்படுது. சட்டவிரோதமா பண பரிமாற்றம் நடந்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. இந்த 9 வருஷத்துல செந்தில் பாலாஜி வருமான வரி கணக்கை வந்து சரியா தாக்கல் பண்ணிருக்காரு. சட்டவிரோதமா பண பரிமாற்றம் பண்ணிருந்தா வருமான வரி செலுத்தினதை எப்படி ஏத்துக்கிட்டு இருப்பாங்க? வழக்கு 15 வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் வருமான வரி செலுத்தினதை வருமான வரித்துறை ஏத்துக்கிட்டு இருக்கு. சட்டவிரோதமா பண பரிமாற்றம் நடந்ததுக்கு எந்த சாட்சிகளும் இல்ல. இந்த வழக்குல இருக்கிற சாட்சிகள் யாரும் வந்து பணம் சட்டவிரோதமா பரிமாறப்பட்டுச்சு அப்படிங்கறது வந்து சாட்சியா சொல்லல. வேலைக்காக பணம் கொடுத்ததா சொல்ற யாரும் நேரடியா அதை செந்தில் பாலாஜி கிட்ட கொடுக்கல. அவரோட உதவியாளர்கள்னு சொல்லப்படுற கார்த்திகேயன் சண்முகம் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கிட்ட தான் பணம் கொடுத்ததா சொல்றாங்க. அதுல ஒருத்தர் சாட்சியா கூட சேர்க்கப்படல. செந்தில் பாலாஜி மேல கோபி பிரபு அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து புகார் கொடுத்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து சாட்சியா சேர்க்கப்படல. இன்னொருத்தர் வந்து இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவரா சேர்க்கப்பட்டிருக்காரு. மற்ற யாரையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களா சேர்க்க கூட இல்லை. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்க ஏன் பாஜகல சேரக்கூடாது அப்படின்னு விசாரணையப்போ செந்தில் பாலாஜி கிட்ட அமலாக்கத்துறை வந்து கேட்டிருக்காங்க. ஒருத்தர் மேல வழக்கு பதிவு செஞ்ச பிறகு அவர் குற்றம் செஞ்சாரா இல்லையா அப்படிங்கறத விசாரணை அமைப்பு தான் நிரூபிக்கணும். வழக்கினுடைய ஆவணங்கள் எல்லாம் இப்போ அமலாக்கத்துறையில இருக்கிறதுனால என்னால சாட்சிகளை கலைக்க முடியாது. இலாகா இல்லாத அமைச்சரா இருக்கிறதுனால செந்தில் பாலாஜி வந்து எங்கேயும் தப்பிச்சும் போக முடியாது. செந்தில் பாலாஜிக்கு இப்ப இருக்கிற உடல்நிலைப்படி 30 நிமிடங்களுக்கு மேல வந்து அவரால் நிக்கவே முடியாது. எங்கேயும் தப்பிச்சு ஓடாம செந்தில் பாலாஜி விசாரணையை எதிர்கொள்வார். 3000 கோடி ரூபாயில இருந்து 20000 கோடி ரூபாய் வரை ஊழல் செஞ்சதா கூறப்படும் குற்றச்சாட்டுகள் கிடையாது. இது எல்லா ஆவணங்களும் டிஜிட்டல் முறையில கம்ப்யூட்டர்ல வைக்கப்பட்டிருக்கிறதுனால இதை கலைக்க முடியாது அப்படிங்கிற வாதங்களை வந்து கபில் சிபல் முன் வச்சிருந்தாரு. இந்த வாதங்கள்ல ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, நீங்க ஏன் பாஜகல சேரக்கூடாது அப்படின்னு செந்தில் பாலாஜியை பார்த்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்டாங்க அப்படின்னு கபில் சிபல் சொன்னதுதான். ஏன்னா எதிர்கட்சிகள் பாஜக மேலையும் அமலாக்கத்துறை மேலையும் வைக்கிற குற்றச்சாட்டு பாஜகவுக்கு அரசியல் லாபம் தர்ற மாதிரியான நடவடிக்கைகளை அமலாக்கத்துறை எடுக்குது. ஏற்கனவே மகாராஷ்டிரால அமலாக்கத்துறையினுடைய வழக்கை பயன்படுத்தி அஜித் பவாரை பாஜக பக்கம் இழுத்தாங்க. அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே செந்தில் பாலாஜிக்கும் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு நீதிமன்றத்திலே வந்து பாஜகவில் சேர சொல்லி செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கபில் சிபல் முன் வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டுகளை நீதிமன்றம் எப்படி கையாள போகுது, அதே மாதிரி அமலாக்கத்துறை மேல வெளிப்படையா நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அமலாக்கத்துறை என்ன பதில் சொல்ல போறாங்க, அமலாக்கத்துறை மேல நம்பகத்தன்மை தொடர்ந்து இதே அளவில் நீடிக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.